सौवर्णासनसंस्थितां त्रिनयनां पीतां शुकोल्लासिनी हे शशांकमकुटाम् शशाङ्कमकुटां सच्छं भगसृग्युता சம்பிப்ர தீம் பூஷணைர் யா தாங்கீம் பகளாமுகீம் த்ரிஜகதாம் சம் ஸ்தம்பினீம் சிந்தே இறைவன் மிகப்பெரியவன் அனைவரது வாழ்விலும் இறைவனின் பெரும் கருணையும் அவரவரது பூர்வ புண்ணியத்தின் பலனுமே தற்போதைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்கின்றன நமது முன்னோர்களின் புண்ணியமும் அனுகிரகமும் எவ்வாறு நம்மை வந்தடைகிறதோ அவ்வாறே அவர்களின் பாவமும் தோஷமும் நம்மை வந்தடைகின்றன பூர்வ புண்ணியத்தின் நற்பலனால் அடையும் மனிதன் அதன் துர்பலனால் வீழ்ச்சியும் அடைகிறார் இவ்வாறு வீழ்ச்சியடையும் மனிதனை காப்பதற்காகவே அந்த ஆதிசிவனால் அருளப்பட்ட இறைமொழியே ஜோதிடம் ஆகும் பொதுவாகவே ஜோதிடத்தில் புண்ணிய பாவ சமநிலை என்ற மூன்று வகையான கிரக நிலைகள் உள்ளன இவைகளில் பாவ கிரகங்கள் கெடுபலனையே தரும் என்பது பொதுப்படையான கருத்து அவைகளில் சனியும் ராகுவும் மிகப்பெரிய கெடுபலனையே தரும் என்கிற ஐயம் நம்மிடையே உள்ளது ஆனால் கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் என்ற கருத்து பரவலாக அறியப்படாத ஒன்று அது அவரவர்களின் ஜாதகத்தை பொறுத்தே அமைகிறது இதனை குறிப்பறிந்து வெளிப்படையாகச் சொல்வதற்கு பல ஜோதிட ஆச்சாரியர்கள் இருந்தாலும் அவர்களில் மிகவும் தலைசிறந்து விளங்குபவர் ஸ்ரீ சூரியமங்கலத்தில் குலுவித்திருக்கும் அன்னை ஸ்ரீ தேவி சன்னதியின் தலைமை ராஜகுரு பிரம்மஸ்ரீ

நவகிரகங்களிலே உள்ள கொடிய பாபகிரகங்கள் சூரியனும் தான் செவ்வாய் தான் கேது பாபக்கிரகம் தான் புதனும் சந்திரனும் காலத்துக்கு தகுந்தபடி பாபகிரகமாகவும் புண்ணிய கிரகமாகவும் மாறிவிடும் அதாவது சுபகிரகமாகவும் மாறிவிடும் என்று அர்த்தம் இங்கு சனி ராகு இவை எல்லாவரும் பயத்துடன் பார்க்கப்பட்ட இரண்டு கிரகங்கள் ஆனால் இந்த ஜோதி சாஸ்திரப்படி யோகங்கள் என்று சொல்வாங்க யோகங்கள் பாக்ய யோ யோகங்கள் அதாவது ராஜயோகங்கள் சசமகா யோகம் பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ரொம்ப பவர்ஃபுல் அதாவது ராஜயோகங்கள் முப்பத்தி ஆறு விதம் இருக்கிறது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்டது பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படி சொல்லுவாங்க அஞ்சு கிரகங்களே கொண்டு அதாவது சனி குரு சுக்ரன் புதன் செவ்வாய் இப்படிப்பட்ட அஞ்சு கிரகங்களை கொண்டு உண்டாகப்பட்டது அஞ்சு கிரகங்களும் ஒன்று சேர்ந்தால் அல்ல ஒவ்வொரு கிரகங்களை கொண்டும் உண்டாகப்பட்டது பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அப்படி சொல்லுவாங்க இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லானது சசமகா யோகம் சசமகா யோகம் சனியை கொண்டு உண்டாகப்பட்டது தான் அதனால தான் சசமகா யோகம் உள்ள ஒருவனுக்கு அதாவது ஒரு ஆள் ஜாதகத்தில் சசமகா யோகம் இருந்தால் சனி தசா காலத்தில் தான் அந்த சசமகா யோகம் உண்டாகும் சனி லக்னத்தில் இருந்து கேந்திரத்தில் கேந்திரம் என்றால் நாலு ஏழு பத்து ராசிகள் இங்கே கேந்திர ராசியில் உச்சமாக இருந்தால் அது சசமகா யோகம் சசமகா யோகம் உள்ளவன் புறம் கிராமம் இதுக்கெல்லாம் அதிபனாக இருக்கும் அதாவது ஒரு பெரிய ராஜயோகம் என்று சொல்லலாம் சுருக்கமாக சொன்னால் இதில் முக்கியமாக என்ன என்றால் சனி தரப்பட்ட யோகம் அதுக்கப்புறம் வரப்பட்ட எந்த கிரகங்களும் அந்த யோகத்தை மாற்ற முடியாது இதுக்கு தான் சனி கொடுத்தால் கெடுப்போன் யார் என்று சொல்லப்படுகிறது இதே மாதிரி தான் ராகுவும் ஏற்கனவே சொல்லப்பட்ட மகா யோகங்கள் ராகுவினாலே உண்டாகிறதில்லையே என்றாலும் இரண்டாம் இடத்தில் சுபக்ஷேத்திரத்தில் ராகு விருந்து சுப கிரகத்தோட பார்வை இருந்தால் இரண்டாம் பாபாதிபன் சுபனாகி இருந்தால் அந்த திசா காலத்தில் ராகுவோட திசா காலத்தில் அவனுக்கு புதையல் கிடைக்கும் என்று ஜோதி சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க இந்த காலத்து புதையல் என்று கிடைக்கிறது ரொம்ப ரயர் தான் ஆனால் லாட்டரி என்று ஒன்று இருக்கிறது இல்லையோ பழைய காலத்து உண்டாயிருந்த புதையல் தான் இந்த காலத்தில் வேறு ரூபத்தில் வந்திருக்காங்க இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் அது கிடையாது இருந்தாலும் இந்தியாவில் பல இடங்கள்லேயும் இருக்கிறது கேரளாவிலே எல்லாம் இருக்குது லாட்டரி இந்த லாட்ரி டிக்கெட் அப்படி சொல்லுவாங்களே அது அடிக்கப்பட்ட ஒரு ஐம்பது ஐம்பது பேரை இந்த லாட்ரி டிக்கெட் அடிச்சிருக்கு என்று பேப்பரில் வரும்போது அவங்க வீட்டில் போய் அவங்க ஜாதகம் வாங்கி பார்த்து ஒரு ரிசர்ச் மா மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் ஐம்பது பேரை பார்த்துருக்கோம் அதில் முப்பத்தி ஏழு ஆளுகளுக்கும் இந்த ராகுதசா காலத்தில் தான் இது கிடச்சிருக்கிறது அப்போ பாருங்கோ ராகு என்றால் பயப்பட வேண்டியது இல்லை என்று சொல்கிறது சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் இதே ராகு வந்து பெரிய தோஷங்களும் பெரிய தோஷங்களும் உண்டாக்க வைக்கும் ராகு தனபாகிய யோகம் தரப்பட்டவன் மட்டுமல்ல அது இல்லாமல் செய்யக்கூடிய கொடிய பாபகிரகமும் ராகுதான் சனியை விட அதிக தோஷங்களும் தரப்பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க சில கம்பீரமாகவே தனம் பாக்யம் இப்போ கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா கட்டு 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 கட்டாக பணம் வச்சிருப்பாங்க கட்டி கட்டி கட்டியாக தங்கம் வச்சுருப்பாங்க பல காலங்களாகவே இதெல்லாம் கையிலே இருக்கும் ராஜகீய சுகபோகத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் திடீர்னு ஒரு நாள் பலூன் மாதிரி எல்லாம் உடஞ்சு எல்லாம் போய் இந்த தனமும் இந்த தங்கமும் அவனே எங்கிட்டு கொண்டு விடும் ஜெயிலில் கொண்டு விடும் கண்டிப்பாக அவனோட ஜாதகத்தில் இதெல்லாம் உண்டாக்க வை உண்டாக்கி வைக்கப்பட்டது ராகுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ தனபாகிய யோகம் வரும்பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கப்பட்டது என்ன என்று பார்க்க வேண்டும் பதவி வரும்பொழுது அதுக்கு பின்னாடி இருக்கப்பட்டது என்ன என்று பார்க்க வேண்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கோ எனக்கெல்லாம் இருக்கு நான் ஆர பயப்படணும் அப்படி இருக்காது இங்கோ அது மகாமூடத்தரம் நம் சின்னதாக இருக்கும்போது நமக்கு வரப்பட்ட வீழ்ச்சை உலகத்துக்கு தெரியாது நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா நாம் வளர்ந்து பெரிய லெவலில் வரும்போது வரப்பட்ட வீழ்ச்சை கம்பீரமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அது உலகத்தை தெரிஞ்சு போகும் நம்ம என்ன ஆகும் நமது அந்தஸ்துக்கு அது வீழ்ச்சி உண்டாக்கும் அதனால பணம் நம்மை தேடி வரும் பொழுது பதவி நம்மை தேடி வரும் வரும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது நல்லதுக்காக வருதா கெட்டதுக்காக வருதா இது பர்மரண்டாக நம்ம கூட இருக்குமா இதிலேருந்து பிற்காலங்களில் நமக்கு ஆபத்துண்டாகுமா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு இது யூஸ் ஆகுமா என்று பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி ஜாதகம் பார்க்குறது மட்டும்தான் ராகு காலம் கொடிய தோஷங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதுக்கு பரிகாரம் பண்ண வேண்டும் சிலவருக்கு அதாவது அடுத்த காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ரொம்ப ரொம்ப நல்ல டைமாக தசா காலம் ரொம்ப நல்ல டைம் சூப்பர் டைம் ஜோதிஷம் தெரிஞ்சு எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்ல டைம் ஆனால் மருந்து வலிக்கவில்லை கோடானு கோடி பிரார்த்தனைகள் நடந்தது பலிக்கவில்லை ஏன் அஞ்சாம் இடத்தில் ராகுவோட தரிசனம் அஞ்சாம் இடம் என்றால் ஸ்தானம் அங்கே ராகுவோட தரிசனம் இருந்தால் செய்யப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு செய்யப்பட்ட பிரார்த்தனை இதெல்லாம் தாமரை இலையில் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் தாமரை இலையில் தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும் ஜலம் இல்லையா ஜலம் தாமரையோட இலை பார்த்துருக்கீங்களா இல்லை உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்லனே குடம் கவர்த்தி வச்சுட்டு ஜிலம் ஊற்றினான்னு ஆகும் குடத்துக்குள்ளே போகாது வெளியில போயிடும் இல்லையோ தாமரை இலையில் தண்ணி ஊற்றியாச்சுன்னா ஜிலம் ஊற்றியாச்சுன்னா அதில் பற்றாது போயிட்டு அப்படியே உருண்டு முத்து மாதிரி அது வெளியில போகும் ஜிலம் அதில் அதிலே படாது அதற்கு என்ன காரணம் என்றால் முன்ஜென்ம பாபதூஷம் இறைவனுக்கெல்லாம் இறைவனாகிய அந்த ஆதி சிவன் நமக்களிக்கும் சோதனையில் மிகப்பெரிய சோதனை அதிர்ஷ்டமும் அதன் பின்னால் வரும் கஷ்டமும் ஆகும் ஒரு சிறிய ஒளி மிகப்பெரிய இருளை விலக்குவது போல அதிர்ஷ்டமும் அதன் பின் வரும் கஷ்டமும் நம் வாழ்க்கையின் இருளை விலக்கி இறைமையை அடைய உதவுகின்றன இந்த இறைமையை அடைவதற்காகவே அன்னை ஸ்ரீ தேவி ஆனந்த சுரூபமாய் ஸ்ரீ சூரியமங்கலத்தில் நமக்கு காட்சியளிக்கிறாள் இவ்வாறு சகல தோஷங்களும் நீங்கி சர்வ புண்ணியமும் நமக்கு கிடைப்பதற்காகவே நம்மோடு இருக்கிறார் நம் ராஜகுரு ஸ்ரீ ஸ்ரீ சூரியன் நம்பூதிரி சுவாமிகள் அவர்கள் யாரொரு ஜாதகத்தில் முன்ஜென்ம பாபதோஷம் இருக்கோ அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமான அஞ்சாம் சூரியன் சனி ராகு இந்த மூணு கிரகங்கள் பார்த்தால் மூணு கிரகங்களே ஏதாவது ஒன்று பார்த்தால் பூர்வ பூர்வஜன்ம பாவதோஷம் அதிகமாகவே இருக்குது என்ற அர்த்தம் அதில் ரா சனி சூரியன் பார்த்தால் நூறு தோஷம் சனி பார்த்தால் ஆயிரம் தோஷம் ராகு பார்த்தால் கோடி தோஷம் அப்போ முதல்ல ஒரு தோஷம் வந்தால் ராகு தசா காலம் ஆயிருந்தாலும் மற்ற எந்த தசா காலம் ஆயிருந்தாலும் இந்த தோஷம் வரலாம் அந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணும் பொழுது அந்த பரிகாரம் நமக்கு பலிக்கணும் என்றால் வியாதியாக இருக்கிறது அந்த வியாதியோட ட்ரீட்மெண்ட் நமக்கு பலிக்கணும் என்றால் பாபதோஷம் வேண்டும் புராணங்கள்ல என்ன சொல்லி என்றால் மருந்தும் அதாவது மருந்து பண்ணும் பொழுது மருந்து கொடுக்கும் பொழுது அந்த மருந்து பலிக்க வைக்கக்கூடியது மந்திரம் தான் மந்திரம் என்று சொல்லப்பட்டது இங்கே ஈஸ்வர சேவை என்று தான் அர்த்தம் ஆனால் ஈஸ்வர சேவை என்றால் வேண்டியது செய்ய வேண்டும் வேண்டிய பூஜைகள் செய்ய வேண்டும் ஏதாவது ஒன்று பண்றதுல அர்த்தம் கிடையாது நமது ஹிந்து புராணப்படி நாம் என்ன கேட்கிறதோ அதுதான் பகவான் கொடுக்கும் அதாவது ஒருவன் தோஷம் உண்டாகணும் அவனுக்கு சத்ரு நிறைய இருக்கு அந்த சத்ருவை இல்லாமல் செய்யணும்னு நினச்சிக்கோங்க அதுக்கு இப்போ அவன் ఒరు దేవి పూజ చేయ పట్ట ఆ మంత్రం ఓం క్రీం శూలిని శూలిని మమ సర్వ సర్వశ్రుం హరం కళుకో ఓం శూలిని శూలిని మమ క్రీంనిూలి మర్వశత్రూం శత్రుపాదహర హరం హరం హెచ్ ఏ ఎం హరం ఇదే ఓం క్రీం శూలిని శూలిని మమ సర్వ సర్వశత్రు శత్రుపాదఖరం జిహెచ్ ఆర్ఏఎం ఘరం அப்படி ஜபம் பண்ணியாச்சுனால் சத்ரு பலமுள்ளதாக திருக்கும் இருக்கும் ஃபஸ்டிலே உள்ள மாதிரி ஹரம் என்று சொன்னால் சத்ரு நசிச்சு போய்விடும் கரம் என்று சொன்னால் சத்ரு பலமுள்ளதாய் மாறும் அப்போ சத்ரு நசிக்கணும் என்று சொல் நினைச்சு கொண்டு ஒருவன் கரம் என்று ஜபம் பண்ணால் அந்த அம்பாள் வந்துட்டு இவன் தப்பாக ஜபம் பண்ணுறாங்க இது மாற்றி அந்த பலம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நம்ம என்ன கேட்குறதோ அந்த பலன்தான் கிடைக்கும் சுருக்கமாக நம்ம ஜாதகப்படி தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷத்தை மாற வேண்டுமானால் ஒரு மகாவியாதி தான் அந்த வியாதிக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது வலிக்க வேண்டுமானால் தேவ சேவை செய்ய வேண்டும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சு அதுதான் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் எவ்வளவு கொடிய பாபகிரகம் ஆயிருந்தாலும் ராகு சனி எதா இருந்தாலும் அந்த தோஷத்திலிருந்து நமக்கு வெளியில வர முடியும் ஆனால் அந்த நேரத்தில் கூட வெளியிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்று பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒரே ஒரு வழி ஜாதகம் பார்க்கறது தான் இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு மகா வியாதி வந்துவிட்டது இந்த வியாதிக்காக ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி லட்சங்கள் இல்லை கோடிகள் செலவு பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் பல காலங்களாச்சு நம்மளும் ரொம்ப புத்திமுட்டுறோம் பேஷண்ட்டும் ரொம்ப புத்திமுட்டுறோம் முட்டுறோம் டாக்டர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறோம் கடைசியில் ரோகி இறந்தும் போச்சு பாருங்க நமக்கு இருக்கப்பட்ட அந்த ரோகத்தோடு கூட நமக்கு இருக்கப்பட்ட சொத்துகளும் போயாச்சு ஆளும் போய் உயிரும் போயாச்சு சொத்தும் போயாச்சு ஆளும் போயாச்சு நாம் கஷ்டத்திலே ஆகிவிட்டது கடங்கள்லேயே ஆகிவிட்டது அப்போ ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரோகம் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணித்தான் ஆக வேண்டும் அதுக்கு சந்தேகம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் ஒரு ஆச்சாரியன்கிட்ட ஜோதி சாஸ்திரம் சரியாக தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன்கிட்ட இந்த ப்ராப்ளத்தில் இருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படி வாய்ப்பு இருந்தால் என்ன பண்ண வேண்டும் என்ன பண்ணினால் இதில் இருந்து வெளியில் வர முடியும் என்று கேட்க வேண்டும் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்ய வேண்டும் ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சிருக்க வேண்டும் ஜோதி சாஸ்திரம் மட்டும் தெரிஞ்ச ஒரு ஆளை பார்த்தால் அதுக்கு சரியான பரிகாரம் உங்களுக்கு கிடைக்காது ரோகம் கண்டுபிடிக்கக்கூடிய தகுதி மட்டும் இருந்தால் போராது அந்த ரோகத்துக்கு என்ன மருந்து என்று சொல்லக்கூடிய அறிவு ஞானம் அது கூட அந்த ஆளுக்கு இருக்க வேண்டும் கலியுகத்தில் தாந்திரிக பூஜை மாதிரி தோஷ பரிகாரங்களுக்கு ஈக்குவலான பரி பவர் உள்ள எந்த பூஜைகளும் கிடையாது தேவ பூஜைகள் நிறைய பண்ணலாம் தேவ பூஜை பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் சொன்ன முன்னாடி சொன்னபடி காலையிலே முள்ளுபட்டால் அந்த முள் எடுக்கிறதுக்கு சர்ஜரி தான் நல்லது அல்லாமல் கோயிலில் போய் கும்பிட்றதுல கும்பிடுறது நல்ல விஷயந்தான் பகவானை ப்ரே பண்ணுறது நல்ல தோஷம் தோஷமில்லை இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண வேண்டும் ப்ராக்டிக்கலாக மூவ் பண்ண வேண்டும் இது எல்லாம் மூடத்தரமாக இருக்கக்கூடாது கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அது மூடத்தரமாக இருக்கக்கூடாது ஜோதிஷ நம்பிக்கை இருக்கலாம் மூடத்தரமாக இருக்கக்கூடாது இதற்கு ஒரே ஒரு வழி நமது புத்தியை நாமே தீட்ட வேண்டும் ஆனால் எல்லாருக்கும் அந்த மெண்டாலிட்டி இருக்காது அந்த கழிவு இருக்காது அப்போ நல்ல ஒரு ஆச்சாரியனை பார்த்து போக வேண்டும் ஜாதகம் பார்த்துட்டு உங்களை புகழ்ந்து பேசப்பட்டவனாக இருக்கக்கூடாது ஜாதகம் பார்த்துட்டு அதிலே உள்ள விஷயங்கள் சத்தியமும் அசத்தியமும் உண்மையும் பொய்யும் அப்படியே உங்கள் முகம் பார்த்து சொல்லக்கூடிய அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படி உள்ளவரை பார்த்து போங்கோ அப்படி உள்ளவரை பார்த்து போனால் சனியும் பயப்பட வேண்டாம் ராகுவையும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் எவ்வளோ பெரிய இருந்திருந்தாலும் ஒரு குடகுண்டு ஒரு பரிதி வரைக்கும் நமக்கு அதில் இருந்து ரஷ் முடியும் இல்லையா இல்லை ரொம்ப ப பயங்கரமாக இருக்கப்பட்ட இருந்திருந்தால் வெளியில் இறங்காமல் இருந்தால் போதும் நனையாது ஆனா இங்கேயும் பாருங்கோ அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட மழையும் புயலும் வந்தாச்சுன்னால் தப்பிக்க முடியாது அப்படி ஒன்று இருக்கிறது அப்போ அதிபயங்கரமாக இருக்கப்பட்ட மழையும் புயலும் தான் வரப்போகுதோ உன்னால் தப்பிக்க முடியுமா முடிய வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் உபதேசித்து தரப்பட்ட ஒரு ஆச்சாரியன் அவங்க கூட இருந்தால் கண்டிப்பாக இருளில் வெளிச்சம் என்ற மாதிரி இருட்டில் போகும்போது ஒரு டார்ச் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் போகட்டும் இப்போ எல்லா வீட்டிலையும் கரண்ட் இருக்குன்னு இல்லையோ எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்குது ஏன்னா எக்ஸ்ட்டா ஒரு ஜெனரேட்டர் வீட்டில் இருந்தால் எவ்வளோ சேஃப்டி பாருங்கோ கரண்ட்டு எந்த நேரத்துலேயும் போய்விடலாம் ஜெனரேட்டர் இருந்தால் அதுக்கு ஆட்டோமேட்டிக் சுவிட்சு கொடுத்துருந்தால் கரண்ட் போனாலும் டக்குனு நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் அதே மாதிரி வரப்பட்ட தோஷங்கள் முன்கூட்டி ஆனால் என்ன செய்கிறது நமது ஆச்சாரியன்மார் கூட நாளைக்கு நான் உனக்கு இப்படி போகுது என்று சொன்னால் அது எடுத்துக்கொள்ளக்கூடிய மென்டாலிட்டி உள்ளவங்க ரொம்ப கம்மி தான் அதுக்கு ஒரு உதாரணம் நெக்ஸ்ட் வீக்ல நான் சொல்கிறேன் கண்டினியூஸாக பாருங்கோ கேளுங்கோ தொடர்ந்து பார்த்து வந்தால் உங்க ஜாதகம் பார்த்து குணதோஷங்கள் சொல்லக்கூடிய அறிவு கொஞ்சம் உங்களுக்கே உண்டாகும் ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்தான் ஸ்ரீ சூரியமங்கலம் தாந்திரீக வித்யா பீடம் அமாவாசை பௌர்ணமி யாகங்களுக்கு என்றே தலை சிறந்த பீடம் மாதந்தோறும் நடைபெறும் சிறப்பு யாகத்தில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகிதேவியின் அருளால் நம் சர்வ தோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் ஸ்ரீ சூரியமங்கலம் தாந்திரிக வித்யா பீடம் ஜோதிடம் பிரசன்னம் வாஸ்து தாந்திரிக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்பது கிளைகள் சென்னை பெங்களூரு டெல்லி மும்பை கோவை திருச்சி கரூர் மற்றும் ஸ்ரீ பகலாமுகி தேவி கோவில் திருநெல்வேலி ஸ்ரீ சூரியமங்கலம் தாந்திரீக வித்யா பீடத்தில் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி சிறப்பு மகா யாகத்தை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே நேரடியாக காண உங்கள் அலைபேசியில் பகலாமுகி டிவி என்ற மொபைல் ஆப்பினை டவுன்லோட் செய்து கொள்ளவும் மற்றும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் பகலாமுகி டிவி டாட் காம் என்ற இணையதள முகவரியில் ஸ்ரீ சூரியமங்கலம் தாந்திரீக வித்யா பீடத்தின் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் காணலாம் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறது என்றால் அவங்க காலேஜில் போகணும் படிக்கணும் பட்டதாரி ஆகணும் நல்ல உத்தியோகம் வாங்கணும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அவருக்கு உண்டாகணும் இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கள என்ன நினப்பே நினைப்பாங்க என்றால் படிக்கணும் லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு வேலை வாங்கணும் அப்படியே செட்டில் ஆகணும் அப்பா அம்மா ஆனால் அவருக்கு தேவையில்லை அதனால தான் முதியோர் உள்ளம் ரொம்ப அதிகமாக வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது